வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான விலையில வந்து கிடைக்கக்கூடிய ஏபிஎஸ் பைக்குகளை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிமில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து எங்களுடைய அப்டேட்ஸை உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஆறு பைக்குகள் பத்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் இதுல வந்து முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் விலை குறைவு அதே நேரம் வந்து ஏபிஎஸ் வசதியும் இருக்கு அப்படின்னா முதல் இடத்துல வந்து பல்சர் ஒன் பிப்டி நியான் இருக்கு பல்சர் ஒன் பிப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து சிங்கிள் டிஸ்க் இருக்கு ட்வின் டிஸ்க் இருக்கு நியான் இருக்கு இல்ல சிங்கிள் டிஸ்க் ட்வின் டிஸ்க் எடுத்தீங்கன்னா விலை அதிகமாக வரும் நியான் வெர்ஷன் வந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குற காசுக்கு வந்து ஒருத்தாம இருக்கும் ஏபிஎஸ் வந்து வரும் நூத்தி ஐம்பது சிசி இன்ஜின் பதினாலு பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க ஆப்ஷனால வெயிட் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி நாலு கிலோகிராம் கொஞ்சம் வெயிட் குறைவா தான் இருக்கும் இப்ப சிங்கிள் டிஸ்க் ட்வின் டிஸ்க் பைக்ஸ்க்கு விட நியான் பாத்தீங்கன்னா வெயிட் கம்மி தான் கலர்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இந்த பைக்ல அது மாதிரி வந்து லோகோ கிராப் ரயில் பாத்தீங்கன்னா கிராப் ரயில இருக்கட்டும் பல்சர் வரக்கூடிய லோகோ இருக்கட்டும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவா ஒரு டீசென்டான லுக் வந்து கொடுக்கும் மற்றபடி வந்து டிடிஎஸ்ஐ இன்ஜின் வந்து வந்துடும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூத்தி வந்து வந்துடும் போதுமான ஒண்ணுதான் சோ இந்த பைக் தான் பாத்தீங்கன்னா பட்டியல முதல் இடத்துல இருக்கு விலையினு பார்க்கும் போது ஆண்ட்ரோட் பிரைஸ் வந்து ஒரு லட்சத்தி இருந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து வரும் அடுத்ததா இந்த பட்டியல் வந்து ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா அஜாஜ்ல வந்து அவெஞ்சர் இருக்கு அவெஞ்சர்ல வந்து நூத்தி அறுபது சிசி இன்ஜின் டிடி

பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா யூனிகார்ன் இருக்கு யூனிகான பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா அடி வாங்கக்கூடிய ஒரு பைக் இதுவும் வந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு சிசி இன்ஜின் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பவர் வந்து கம்மி தான் வெயிட் பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பது கிலோகிராம் தான் வெயிட் வந்து கம்மி தான் ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து ஆப்ஷனாக வந்துருது இதுல இருக்கக்கூடிய என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து வந்துருது நல்ல ஒரு விஷயம் அது மாதிரி ஹோண்டாவுடைய மோனோஷாக்குங்கிறதுனால நல்லா இருக்கும் சீட்டோட ப்ரொஃபைலும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வரும் கிரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகம் யூனிகான்ல நூத்தி எண்பத்தி எம் வந்து வந்துடும் இந்த பைக்கு ஆண்ட்ரோட பிரைஸ் வந்து ஒன்னு பதினாலிருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து வரும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பட்டியலில் வந்து நாலாவது இடத்துல வந்து அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி டூ வி ஸோ இந்த பைக் வந்து நல்லா ஸ்டைலிஷான ஒரு பைக்கு நூற்றி அறுபது சிசி இன்ஜின் பவர் பார்த்திங்கன்னா பதினஞ்சு புள்ளி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இந்த கேட்டகரியில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பைக்குகள் வந்து பவர்ஃபுல்லான பைக் வந்து இது அதுமாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது வந்து கொடுக்குறாங்க பெட்டல் டிஸ்க் வந்து வரும் ஸோ வந்து மற்ற பைக்குகள்லாம் நார்மல் டிஸ்க் தான் இல்லை பெட்டல் டிஸ்க் வரும் வெயிட்டும் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது இதை தாண்டி வந்து அப்பாச்சி வந்து அட்ராக்டிவான கலர்ஸ் வந்து நிறைய அப்பாச்சியில் வந்து இருக்குது அதுமாதிரி வந்து ஜிடிடி தொழில்நுட்பம் இருக்குது டிராஃபிக்கில் போகும்போது போது வந்து அசலரேஷன் கொடுக்கலனாலும் பைக் மூவ் ஆகக்கூடிய தொழில்நுட்பம் வந்து இருக்கு விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் வந்து ஐந்தாவது இடத்துல வந்து யமகா எஃப் செட் இருக்கு எஃப் செட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி ஒன்பது சிசி இன்ஜின் ஆனால் பவர் ரொம்ப கம்மி பன்னெண்டு புள்ளி நாலு பிஎஸ் பவரை மட்டும் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆனால் வெயிட் வந்து கம்மி நூற்றி முப்பத்தி கிலோகிராம் தான் கிரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு எம்எம் மற்றபடி பார்த்தீங்கன்னா பைக் வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஓட்டுவதற்கு அது மாதிரி வந்து இன்ஜின் அப்படிங்கிறப்ப யமகா இன்ஜின் ஸோ வந்து பிரச்சனையே வந்து வராது ஸ்மூத்தாகவும் வந்து கொடுக்கும் மைலேஜ் வைஸும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு பிப்டி வரைக்கும் ஒரு ஆவரேஜான மைலேஜ் வந்து கொடுக்கும் ஸோ அதனால வந்து நல்ல மைலேஜ் எதிர்பார்க்க பாக்கிறவங்களுக்கும் சரி கம்ஃபர்ட் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் எஃப் சார் வந்து நல்ல ஒரு தேர்வு அடுத்ததா இந்த பட்டியல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பைக் இருக்கு ஸோ எக்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப ரீசெண்டா லான்ச் ஆன பைக் எக்ஸ்பிளேடுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டிராகன் ஷேப்ல வரக்கூடிய ஃப்ரண்ட் ஹெட்லாம் டிசைன் வந்து நல்லா இருக்கும் எக்ஸ்ட்ரீம்ல நூத்தி அறுபத்தி மூணு சிசி இன்ஜின் பதினஞ்சு பிரேக்காஸ் பரப்பிஸ் பண்ணும் பவர்ஃபுல்லான இன்ஜின் தான் அப்பாச்சிக்கு பிறகு வந்து பெட்டல் டிஸ்க் வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்ல வந்து பெட்டல் டிஸ்க் வரும் இதை தாண்டி இண்டிகேட்டர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா எல்இடியில் வந்து வரும் கிராப் ரயிலோட டிசைன் பார்த்தீங்கன்னா புதுமையாக வந்து கொடுத்துருக்காங்க விலை வைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் டிஸ்க் ப்ளஸ் வந்து டபுள் டிஸ்க் ரெண்டு ஆப்ஷனில் வந்து வரும் ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து வரும் மேலே சொன்ன அஞ்சு பைக்குகளும் வந்து வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எக்ஸ்ட்ரீம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும் இது போன்ற இன்னும் போல் ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்